உங்கள் பேர்? சார், நேம் பிரபுகண்ணன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். 2016 பாஸ் அவுட். 16 பாஸ் அவுட். இப்போ 2019? ஆமாம் சார். இப்போ ஒரு ரெண்டரை வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? சிவிலில் நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் சார். ஓகே சார். அதுக்கப்புறம் எனக்கு ஐடியில் இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஜாப் குயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன் சார். கோர்ஸ் டிசம்பரில் வந்தீங்களா? டிசம்பரில் வந்தேன். ஓகே. இங்கே ஜாவா முடிச்சு ஜாவா முடிச்சிருக்கேன். 2 மந்த்ஸாக படித்தேன். ஓகே. இப்போ சிவில்னா நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது? ஆமாம் சார். என்னோடய பேட்ச்மேட்லாம் ஒரு 10 பக்கம் கவுண்டிங் போனாங்க. நான் இப்போ தான் ஃபிஃப்த் இன்டர்வியூ. இப்போ ஃபிஃப்த் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கேன். ஓகே. என்னென்னா கற்றுக்கிட்டீங்க இந்த 5 இன்டர்வியூவில்? ஃபஸ்ட் இன்டர்வியூ போனும்போது எனக்கு ஆப்டிடியூட் சுத்தமாக தெரியாது. அது வரைக்கும் ஆப்டிடியூடுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்ததே இல்லை. அது அப்போது வந்து இங்கே ஆப்டிடியூட் கிளாஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அதை வந்து பெரிய விஷயமா கண்டுக்கல. சரி, நாம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு ஜாவா படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் இன்டர்வியூ பேஸில் போகும்போது என்ன தான் கோர் டெக்னிக்கலாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஆப்டிடியூடுங்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன தான் தெரிஞ்சாலும் நம்மளுக்கு சான்ஸே இல்லாமல் நம்ம ஃபெயில் ஆயிடுறோம். நம்ம இருந்தாலும் பேசுறக்கே இல்லாமல் ஃபெயில் ஆயிடுறோன்னு சொல்லி இன்சல்ட் ஆச்சு ரொம்ப. அதுக்கப்புறம் இங்கே பயிலகம்ல வந்து இன்ஸ்டியூட்டில் ஆப்டிடியூட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன் எப்படி என்னன்ட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்டர்வியூவாக போக போக ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட் இன்டர்வியூவில் போனதும் ஃபெயில் ஆனேன். செகண்ட் இன்டர்வியூவில் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி செகண்ட் ரவுண்டு போய் ஃபெயில் ஆனேன். தேர்ட் இன்டர்வியூவில் ஹெச்ஆர் கிட்டே போயிட்டு ஃபெயில் ஆனேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் இன்சல்ட் ஆகி ஆகி திரும்பி வந்துட்டே இருந்தேன். அப்புறம் எங்கே நான் லேக் ஆகிறேன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். எனக்கு தெரியும் எங்கே நான் லேக்காக இருக்கேன். எனக்கு நான் போய் பேச முடியாமல் யோசிச்சு பார்த்தா தெரியும். அந்த டைமில் வந்து எங்கே எந்த டாப்பிக்கில் லேக்காக இருக்கேங்கிறத வந்து நான் தெரிஞ்சு அதை படிக்க ஆரம்பித்தேன். லேக் ஆகிறேன்னு சொல்கிறது வந்து டெக்னிக்கல் லேகிங். என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தெரியுது பட் எனக்கு அவுட்புட் தெரிய மாட்டேங்குது. ஆன் டைமில் அவுட்புட் வரல ஹெச்ஆர் கிட்ட டெக்னிக்கலாக. ஸோ அந்த இடத்துல தெரியுது பட் பேச முடியல அந்த ப்ராப்ளம். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன். மார்க் இன்டர்வியூவில் எனக்கு தெரியுது ப்ரோக்ராம் போடுறேன், ஆனால் எக்ஸ்போஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது என்கிட்ட இருக்குது அப்படின்னு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். இங்கே மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ட்ரெயினர் வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் கான்டாக்ட் டெக்னிக்கலாக விட நீங்கள் எக்ஸ்போஸ் சொல்கிறத பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு, ஃபீட்பேக். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. என்ன இப்போ ஒரு சிவில் பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற ஒருத்தருக்கு எல்லாமே புதுசு இல்லையா? இப்போ ப்ரோக்ராமிங்கில் இன்ட்டு ஃப்ளோட்டுன்னு எழுதுகிற எல்லாமே புதுசு. எனக்கு எப்படி இதை இதை எப்படி நம்புனீங்க? முதல்ல ஐடியில் வேலைக்கு போகலாங்கிற நம்பிக்கையே புதுசாக இல்லை 2 வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம். ஆக்சுவலாக நானே பயந்துட்டேன். இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணேன். இங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்ததும் இன்ட்ரோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த டாட் எப்படி வருதுன்னு கூட தெரில. ஒரு நாள் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. நான் இதை நம்பிட்டேன், ஜாப்பை குயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு 2-3 டேஸ் வந்து இங்கே கிவ் அப் பண்ணிட்டு போயிடலாமாங்கிற அந்த அளவுக்கு யோசித்தேன். ஆனால் யார்ட்டி சொல்லலை, நான் யோசித்தேன். ஆனால் ரொம்ப ப்ரைவசியாக ஒரு டாட் எதுக்கு வருது, ஒரு எதுக்கு இங்கே இது வருதுன்னே எனக்கு தெரியாது. பேசிக்கே தெரியாது எனக்கு சுத்தமாக. ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரைனர்கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி சுத்தமாக ப்ரோக்ராம் நாலேஜ் சுத்தமாக கிடையாது, எனக்கு டாட் கூட எப்படி வைக்கணும் எங்கே வைக்கணும்னு தெரியாது சிஸ்டமில் ப்ரோக்ராமிங்கில் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து எனக்கு எஃபெக்ட் போட்டு இதுனா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கிளாஸ்க்கு அப்புறம் சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நான் இங்கே உட்காந்து படிப்பேன். சுத்தமாக தெரியாங்கிறனால பயத்திலே படிப்பேன். படிக்கணும் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத விட அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கணும். ஏன்னா என்னோடய பேட்ச்மேட்லாம் பேக்ரவுண்ட் சிவில் ஐடி இருக்கிறதுனால டக்குன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு அதை கண்டுபிடிக்கவே டைம் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமுக்குள்ளே வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 20 டேஸ் டைம் எடுத்துக்கிச்சு எனக்கு ஃபுல்லாக. உட்காந்து ஃப்ரெண்டும் உட்காந்து டெய்லியும் படிப்போம். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க கிளாஸில் சொன்னதும் கேட்சியாக பிடிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதுலேருந்து அந்த ஸ்டெப் வருதுங்கிறது அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு. எவ்வளோ நேரம் படித்தீங்க? காலையில் 8-10 கிளாஸ் அட்டன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 20-25 டேஸ் 1 மந்த்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பேன். ஈவினிங் தான் போவேன். கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் போவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடண்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லாஜிக் புரியுது, சொன்னாவும் புரியுது, நம்ம ரூமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் வந்து மதியம் கிளம்பிடுவேன். கிளாஸ் முடிஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ் இங்கே படிப்பேன், அதுக்கப்புறம் மதியம் கிளம்பிடுவேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கோர்ஸ் ஓரளவுக்கு டாபிக்லாம் முடிஞ்சதும் இன்டர்வியூ கனெக்ட் பண்ணாங்க. இங்கே அங்கே இன்டர்வியூ போக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற கதையிலேருந்து ஒருத்தர் 2 மாதம் எஃபர்ட் போட்டாலே வந்து ஜாவா மாதிரியான பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக. எனக்கு வந்து சுத்தமாக இங்கே வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஜீரோன்னு கூட சொல்லலாம். சத்தியமாக 0 தான், ஆனால் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்து எஃபெக்ட் போட நம்ம இன்ட்ரெஸ்ட்டு தான். அதை நான் இங்கே கற்றுக்கிட்டேன். எனக்கு இருக்குன்னு தெரியும் பட்டு
நான் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும் நானே நினைக்கல. இவ்வளவு படிச்சதுக்கு காரணம் இன்ட்ரெஸ்ட் தான் நினைக்கிறேன் நான். எஃபர்ட் போடும்போது பயமா இருக்கும்ல? பயமா நீங்களே சொல்றீங்கல்ல, முதல் மூணு நாள்ல விட்டுட்டு ஓடிடலாமான்னு நினைச்சேன் அப்படிலாம் சொல்றீங்கல்ல, அதை எப்படி இப்ப அந்த பிரச்சனையில தானே இன்ட்ரெஸ்ட் மாட்டிக்கிடுவாங்க, அதை எப்படி டேக்கிள் பண்றது? அது ஒன்றுமே இல்லை, நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒன்று பண்ணணும், இதுதான் ஒரு முடிவுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு இது வேறு வழியே இல்லை, இது ஒன்று தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டில். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறையா கிவ் அப் பண்ணுற மாதிரி நிறையா தாட் வந்துட்டே இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அட்வைஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து, உனக்கு ஒரு கோல்னு லைஃப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எது நடந்தாலும் இதில் தான் இருக்கணும், ஃபஸ்ட்டு ரீசன் சொல்கிறத கட் பண்ணுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. எதுக்குமே ரீசன் சொல்லக்கூடாது, இது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் வரும்போது என் தாட்டு என்னோடய ஹாப்பினஸ் சரௌண்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு, பட் நான் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இது ஒன்று தான் இப்போதைக்குன்னு சொல்லி மைண்ட் பண்ணிட்டேன். எங்கேயுமே போக மாட்டேன், இது ஒன்று தான் படிச்சுட்டு தான் முடிச்சுட்டு தான் போகணும், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாப் வாங்கிட்டு தான் ஹாப்பினஸ் எங்கேயாவது போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ அந்த அந்த 20 நாளில் வந்து ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் டெய்லி சந்தோஷம் வர ஆரம்பிச்சுதா? ஆமாம், இப்போ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்ததும் எனக்கு அவங்க சொல்ல சொல்ல என் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ப்ரோக்ராம் போடுதுங்கிறத விட அது கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிச்சு என் மைண்ட், எனக்கே தெரியாமல் சொல்லும்போது அவுட்புட் நானே சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ அந்த இன்புட் கொடுத்தா அவுட்புட் இந்த மாதிரி வரும் சார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டான எனக்கு தெரிஞ்சது, ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் அப்கமிங் எனக்கு படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, ஒன்றுமே தெரியாமல் நாம் படிச்சிட்டோம், ஸோ இதுக்கப்புறம் வர போர்ஷனும் ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லாஜிக் தெரிஞ்சதுனால எல்லாமே ஒன்று தான், டாபிக் மட்டும் தான் மாறுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இதில் இங்கிலீஷ் எல்லாம் எந்த ரோலுமே பிளே, இப்போ கம்யூனிகேஷனுக்கு இப்போ வந்து இங்கிலீஷ் தெரியல அதனால தான் எனக்கு ஜாவா தெரியல, இங்கிலீஷ் தெரியும் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார். அது வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கிலீஷ் வேணும், பட் ரொம்ப லேக்காக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். பட் நான் மோடரேட்டாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச போது இன்டர்வியூ பேஸில், இங்கிலீஷ்க்கும் ஜாவாக்கும் சம்மந்தமே இல்லை, இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஐடியில் போகணும்னா ப்ரைமரியாக ஃபோக்கஸாக இருந்தால் போதும், ஃபோக்கஸாக இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும் அவ்வளோதான். நம்ம ரீசன் சொல்லாமல் அதனால் படிக்கல, இதனால் படிக்கல, எனக்கு பஸ் லேட் ஆச்சு, எதுவுமே ரீசன் சொல்லாமல் கிடைக்கிற டைம்லாம் படிக்கணும், கிடைக்கிற டைம்லாம் படிக்கணும்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் படிக்கணும்னு தோணும்போது படிக்கணும் அந்த மாதிரி. அதாவது நான் ஜாலியாகலாம் இருக்கேன்னா படத்துக்கு போகிறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஆ அதெல்லாம் பண்ணலாம், பட் படிக்கிற டைமில் கரெக்டாக படிச்சிடணும். நான் வந்து ரூமுக்கு போனால் தான் படிப்பேன், இன்ஸ்டியூட் வந்தால் தான் படிப்பேன்னு நினைக்க மாட்டேன். எனக்கு எங்கே தோணுதோ நான் கையில் நோட்ஸ் வச்சுருப்பேன், டக்குன்னு எடுத்து பார்ப்பேன் அந்த மாதிரி. அப்போ வந்து அவன் டெய்லி பேசிஸ் படிக்கிறது நல்லது, நல்லது டெய்லி குறைஞ்சது கிளாஸ்க்கு அப்புறம் நான் 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிப்பேன் குறைஞ்சது. ஓகே, இப்போ ஜாவா வேற லாஜிக்கல் திங்கிங் வேற இல்லையா? ஆமாம், இப்போ வந்து அரே இந்த மாதிரியான ப்ரோக்ராம்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? அது வந்து அது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரே கான்செப்ட்டு சம்திங் இந்த கலெக்ஷன்லாம் ஒன்றுமே தெரியாது. ஜாவா லாஜிக் தெரிஞ்சாலும் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த லாஜிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு. லாஜிக் தெரிஞ்சாலும் அரே கான்செப்ட்டு கலெக்ஷன்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் எஃபெக்ட் போட ஆரம்பித்தேன், அரைன்னா எனக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் நெட்டில் செக் பண்ணுவேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி கிளாஸுக்கு அப்புறம் நிறையா செக் பண்ணுவேன், இன்டர்னலாக ரொம்ப செக் பண்ணதுக்கப்புறம் தான் என்னென்னங்கிறது புரிய ஆரம்பிச்சிது எனக்கு. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரைனர்கிட்ட கேட்போம், டவுட்னா எந்த டைம்னாலும் கேட்போம், ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுவோம், கால் பண்ணுவோம், அவர் ரிப்ளை பண்ணுவார், ரெஸ்பாண்ட் பண்ணுவார். உங்கள் கூட இருக்கிறவங்க மற்றவங்களுக்குலாம் வேலை கிடைச்சது இல்லை உங்களுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் தான், அப்போல்லாம் உங்கள் மனசு எப்படி இருந்துச்சு? நம்ம கூடவே இருக்காங்க, எல்லோரும் போயிட்டாங்க, நாம் எப்போ போகிறோன்னு ஒரு கில்ட்டி ஃபீல், கில்ட்டிங்கிறத விட ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. நம்மளுக்கு எப்போ டைம் வருமோ தெரில, இன்னும் போய்கிட்டே இருக்கும், என்னென்ன ஒரு 2 இல்லாமல் போயிட்டுருக்கு, நம்ம எஸ்டிமேட் பண்ண டேட்டை நான் தாண்டிட்டேன். நான் ஆக்சுவலாக 1 மந்த்துக்குள்ளே அந்தளவுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சேன், இது 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு ஜாப் வாங்கிட்டேன். வேறு ஏதாவது பொதுவாக தடுமாறுற யங்ஸ்டர்ஸ் இல்லை ஒரு வேலை தேடுற ஒரு வேலை தேடுறதுக்கு என்னென்னலாம் பர்சனலாக கஷ்டங்கள் ஃபஸ்ட்டு ஃபினான்சியல் லெவலில் இருக்கும். எனக்கு வந்து ஃபினான்சியல் லெவல் நிறையா வந்துச்சு. அப்புறம் நிறையா வந்து சைட்லேருந்து ரெஸ்பான்ஸே இருக்காது, யார்கிட்ட சொன்னாலும் மடி படிக்கிறியா, இப்போ தானே படித்தேன், இப்போவே இன்ஜினியரிங் படித்து இருக்க வேல்யூ இல்லை, இதுக்கு மேலேயும் அமௌண்ட் செலவு பண்ணி படித்து என்ன பண்ண போகிறேன், அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ். ஒரு சில டைம்லாம் நான் அவங்க கேட்குறத கேட்டுகிட்டே நான் கிவ் அப் பண்ண ஆரம்பித்தேன், கேட்டு ரொம்ப ஹர்ட் ஆகி நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் லைஃப்பில். ஒரு சில டைமில் என்ன பண்ணுறேனே தெரியாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் முடிவு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அப்போ தான் நான் யார் என்ன சொன்னால் என்ன என் லைஃப்பை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். எனக்கு ஒரே கொஸ்டின் இருக்கும், நீங்கள் சிவிலில் இருந்தேன்னு சொல்லுவீங்க இல்லையா, ஸோ சிவிலில் இருந்து ஐடி மூவ் ஆனுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எதனால எப்படி வந்துச்சு? எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 11 +1 +2 வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஸோ அப்போது HTML எனக்கு அதெல்லாம் ஈஸியாக இருக்கும்,
நான் அப்போ அது படிக்கணும்னு படிக்கல, ஆனால் எனக்கு அது ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ எனக்கு தெரியல இது எனக்கு உள்ளே இருக்குது, பிடிக்கும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ காலேஜில் வந்து நான் சிவில் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டரில் இந்த சிபி சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், எஃப்ஓசிபின்ட்டு. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, நார்மலாகவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் இப்போ தைரியமாக எடுத்தது, என்னால் முடியும் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு உள்ளக்குள்ளேயே சின்னதா ஐடி மேல ஒரு இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு தெரியாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு, அது உங்களுக்கு ஒரு gift மாதிரி இருந்துகிட்டு இருந்திருக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க நீங்க. அப்புறம் யார் கேட்டாலும் மேக்ஸிமம் ஐடில போனோம்னா லாஜிக் திங்கிங் வேணும், கொஞ்சம் மைண்ட் வேணும், ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகே, ஏன் நம்மளால முடியாத என்ன, ஏன் நம்மளால முடியாது, நான் வேற டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் என்னால் முடியுமே, முடியும், ஏன் முடியாதுங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஒரு தாட், எல்லாரும் கேட்டாலும் அதுக்கு டேலண்ட் வேணும், அதுக்கு அறிவு இருக்கணும், ஸோ அதை வந்து டாமினேட் பண்ணிட்டே இருந்தாங்க. கஷ்டம் கஷ்டம்னு சொல்லும் போது அந்த கஷ்டத்தை நம்மளே ட்ரை பண்ணி பார்த்துருவோம், ஏன் நம்மளால முடியாதுன்னு ஒரு சில டைம்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது சேலஞ்சிங்காக இருந்துச்சு உங்களுக்கு, அந்த சேலஞ்சுனால வந்துட்டீங்க. வெரி குட். இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் எனக்கு, இப்போ நானே நிறைய இன்டர்வியூக்கு போயிட்டு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப டவுனாக தான் வெளியில் வருவேன் நானும். ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எதுக்கு நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்மகிட்ட என்ன இல்லைங்கன்னு புரியுறதுக்கே டைம் எடுக்கும். அப்படி டவுன் ஆறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஆக்சுவலாக எனக்கு ஒரு சில இன்டர்வியூ போயிட்டு நான் நெக்ஸ்ட் இன்டர்வியூ நான் போகவே கூடாதுன்னு ரொம்ப இன்சல்ட் ஆயிருக்கேன், தனியாக இருக்கும்போது ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஆக்சுவலாக அந்த அந்த இன்சல்ட் தான் என்னை மோல்டு பண்ணிச்சு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு இன்சல்ட்டும் என்னை மோல்டு பண்ணிச்சு. ஆக்சுவலாக அவங்க ஹாப்பின்னு ஃபஸ்ட் இன்டர்வியூலே போயிருந்தேன்னா இப்போ நாலு இன்டர்வியூ, அஞ்சாவது இன்டர்வியூ, ஆறாவது இன்டர்வியூ தான் மேபி பாஸ் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூவில் நானாக நினச்சி கற்றுக்கிட்டதை, ஸ்டடி கற்றுக்கிட்டதை விட இன்டர்வியூ போய் ஹர்ட் ஆகி நான் என்னை மோல்டு பண்ணிக்கிட்டது நிறையா. ஃபஸ்ட் இன்டர்வியூ போயிட்டு தான் இந்தளவுக்கு நாலேஜ் எனக்கு இருந்திருக்காது, நிறையா இன்சல்ட் ஆனதுனால எனக்கு ஒரு சில இடத்துல நல்லா மோல்டு ஆகிட்டேன் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த நெகட்டிவ் இதையே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிட்டீங்க, அதே மாதிரி பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஹர்ட்டும் நம்ம வந்து அடுத்த இடத்த மூவ் ஆகிட்டே இருப்போம். ஸோ ஹர்ட் எடுத்துகிட்டு கிவ் அப் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான், தைரியமாக இருக்கணும். வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? வீட்டில் ஒரு சேலஞ்சிங் தான் அது. அப்பா அம்மாவெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்பா அம்மாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும்ல, நீங்கள் நான் நீங்கள் திடீர்னு போய் நான் வேலையை விட்டுட்டு வேறு ஃபீல்டுக்கு போகிறேன், நான் படித்த படிப்பே இல்லாமல் ஒரு ஃபீல்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு மனக்கவலை இல்லை ஒரு கஷ்டம் கண்டிப்பாக இருந்திருக்கணும்ல? கண்டிப்பாக இருந்துச்சு. எல்லோரும் சொல்லும்போது நான் அதை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டேன், பட் ரொம்ப எடுத்துக்கல. வீட்டில் சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத விட வீட்டில் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது ஒரு ஏஜுக்கு மேலே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இந்த மாதிரி கெரியரில் அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன பண்ணுவேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. நானே ஒரு சில இடத்துல யோசிக்க ஆரம்பித்தேன், இவங்களே இப்படி கேட்டாங்களே நம்மளை என்னடா இப்படி பண்ணுறது அப்படின்னு. நான் சொன்னேன் என் கெரியர் நான் இதில் தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், டூ அடை நான் இதில் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எதுவும் பண்ணல, உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் ஒப்பீனியன் உங்கள் லைஃப்பில் இருக்குது, ஆனால் வந்து இதுலேயும் கீழே போயிட்டேன்னு நீ வந்து சொல்லக்கூடாது, உள்ளே போயிட்டேன்னா ஜெயிச்சிடணும், அவ்வளோதான், ஃபஸ்ட்டு வந்து ரீசன் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்க, அவ்வளோதான். அதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க? ஜாப் கிடைக்கலனா நான் இதனால் கிடைக்கல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, பஸ் விட்டேன், எனக்கு தலைவலி, அந்த இந்த மாதிரி சைல்ட்ஹுட் ரீசன் சொல்லக்கூடாது, உள்ளே போனியா ஜாப் வாங்கினியா வந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.